ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் இந்த சிக்கன் பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் குக்கரில் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப் சூப்பராக வரும் இதே மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கிரேவி தான் இன்றைக்கி நான் வந்து மார்கெண்டு எலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா நல்ல எலும்பாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி மட்டன் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை எப்படி செய்கிறேன்றத இந்த வீடியோ படி நாங்கள் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி நல்லா எம்மியாக டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் மட்டன் வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் இல்லையா எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்கெண்டு எலும்பு நல்லா குட்டி குட்டியாக நீட்டாக எலும்பு இருக்கும் பாருங்கள் அந்த எலும்பு தான் எடுத்திருக்கேன் அந்த எலும்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு ஆறு விசில் கட்டம் வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மார்க்கண்டை எலம்பா சூப்பாவோ இல்லை இந்த மாதிரி கிரேவி நீங்கள் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு சளி பிடிக்கிற பிரச்சனை ரொம்ப சளியால் நம்மளை வாட்டி எடுக்கிறதுலையே அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது சூப்பு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஒரு ஆறு விசிறு வந்திருக்கு அப்புறம் ப்ரெஷர் எல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த தண்ணியுமே நம்ம வேஸ்ட் பண்ண பொறுத்தோர் அதோட சேர்த்து தான் நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம கரம் மசாலா சேர்க்க போகிறோம் அதுக்காக இப்பவே நிறைய மசாலா சேர்க்கலை இது கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு ரெண்டு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா புழுவாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் தேவையான இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்திருக்கேன் இது வதங்கி வரத்துக்குள்ளே கொஞ்சமாக புதினா இருக்கு இல்லையா அலசி இது கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் மட்டனில் கொஞ்சம் அந்த ஸ்மெல் இருக்கும் அது வராமல் இருக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்பைசஸ் கூடுதலாக இருக்கணும் இல்லைனா இந்த மாதிரி புதினா சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வந்து நான் நல்லா மசியை பல்ஸ் மூடில் ஒரு ரெண்டு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்பவும் மசியை அரைக்கலை இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம வீட்டில் குழம்பு தூள் இருக்கு அது மட்டுமே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லை மசாலா கருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சிம்மில் வச்சு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் அது மாதிரி சேர்க்காம ஒரு ரெண்டே ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் இருக்கணும் தயிர் அந்த மாதிரி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் வந்து மட்டன் வேக வைக்கும்பொழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மட்டனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரொம்ப அதிகம் சேர்க்க தேவையில்லை நான் கிரேவியாக சேர்க்குறோம் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணுறதால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம வேறு தண்ணி ஊற்ற தேவையில்ல கறி வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஏன்னா அதில் நிறைய சத்துக்கள் உண்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இல்லைன்னு பொழுது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி செம்ம டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும் இதே மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தயிர் அதிகமாக சேர்க்காதீங்க இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் சாதத்தோட சைடிஷாவோ இல்லை சப்பாத்தி தோசை இது மாதிரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருவேளை நிறைய கோல்டாக இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பைசஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகு தூளை நுணுக்கி நீங்கள் மேலோட்டோ போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னுமே சளியிலேருந்து எல்லாம் எல்லாமே அப்படி அறுத்துட்டு வரோம் உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ பாய் பாய்